இன்னைக்கு நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்கலாம்? இப்போ நேற்று பார்த்தது இதெல்லாம் பார்த்தோமா, 1 2 3 1 2 1 இது பார்த்தோமா, 3 2 1 3 2 3 இது பார்த்தோமா. இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக எக்ஸசைஸ் நம்ம பேசியிருந்தோம், 3 2 1 இது பேசியிருந்தோமா. இது எப்படி பண்ணீங்க, இந்த ப்ரோக்ராம் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். முதல்ல என்னென்னாலும் நம்ம பார்க்கணும், அப்படி அதை சொல்கிறீங்களா? அது ட்ரையாங்குலர் இல்லை ஸ்கொயர் தான் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். நைஸ். இல்லைனா அது ரெக்டாங்கிளாக பார்க்கணும், ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிளாக பார்க்கணும். நைஸ். அப்புறம் அது ரோ வேல்யூஸாக எடுத்துருக்காங்களா இல்லை காலமாக இது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்புறம் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். இப்போ இது காலம் மொத்தம் 3 காலம், என்ன இது 3வது காலம், இது 2வது காலம், இது 1வது காலம்னு எடுத்துக்கணும். சரி, அப்படிதானே? இதை 1 2 3 எடுத்துக்கலாம், 3 2 1 எடுத்துக்கலாம். ஓகே சார், எடுத்துக்கலாம். 1 2 3 எடுத்தால் இப்போ எனிமே நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறது காலமையாக ரோவையா? இந்த இடத்துல இது காலம் காலம் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ பிரிண்ட் காலம் வந்து கண்ணை மூடிக்கி எழுதிடலாம். ஓகே, கரெக்ட் தானே? அப்போ முதல்ல 3 பிரிண்ட் ஆகணும். முதல்ல 3 பிரிண்ட் ஆகணும்னா இந்த ஃபார் லூப்பில் முதல்ல இன்ட் கால் ஈக்குவல்ஸ் 3 எழுதிடலாம். ஆமாம் சார். கால் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, கால் மைனஸ் மைனஸ்னு எழுதிடலாம். ஓகே சார், இது முடிஞ்சதா? இப்படி தானே எழுதிருக்கீங்க? ஆமாம் சார். இதுக்கு கீழே ஒரு பிரிண்ட் எல்லாம் எழுதிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் ப்ரேஸ் போட்டுடலாம், அதுக்கான ஓப்பனிங் ப்ரேஸ் இங்கே போட்டுடலாம். ஓகே சார். இங்கே ஃபார் வரப்போகுது, இன்ட் வரப்போகுது, ரோ வரப்போகுது, இங்கே ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது, செமிகோலன், இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கம்பேர் பண்ண போகிறோம், செமிகோலன், இங்கே ரோ மைனஸ் மைனஸோ ப்ளஸ் ப்ளஸ் வரப்போகுது. ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ரோக்கு வேல்யூஸ்க்கு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணணும் சார். அவ்வளோதான். அப்போ இங்கே 1 இருக்கக்கூடாது. 1 இருந்தால் முதல்ல 3 2 1, அடுத்தது 3 2 1, அடுத்தது 3 2 1 இருக்கும். அப்போ இந்த 1ங்கிறது பதிலாக இங்கே ரோன்னு இருக்கணும். ஓகே. அப்போ முதல் தடவை உள்ளே வரும்போது ரோக்கு என்ன வேல்யூ இருந்தால் 3 2 1 பிரிண்ட் ஆகும். ஓகே சார். 1 இருந்தால் பிரிண்ட் ஆகும். அப்படிதானே? ரோவோட வேல்யூ 1, ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 3, ரோ ப்ளஸ் 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 ப்ளஸ். அவ்வளோதான். இது புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல என்ன கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். நமக்கு மொத்தம் இது ஒரு டைமண்டா பாக்குறோம் இப்படி. இதுல நம்ம இதை பார்த்துருக்கோமா? இதான் பார்த்துருக்கோம். மொத்தம் 4 முக்கோணம் இருக்கு, 1 2 3 4, இப்படி 4 முக்கோணம் இருக்கு. இது பண்ண தெரியுமா? 1 1 2 1 2 3 பண்ண தெரியுமா? இது நம்ம பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். இதுவோ இல்லைன்னா 1 2 2 3 3 3 இது பார்த்துக்கலாமா? பார்த்து சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம் சார். 1 2 2 3 3. அப்போ நமக்கு வந்து 2 தெரிஞ்சு போச்சு, 1 தெரிஞ்சு போச்சு, 4 தெரிஞ்சு போச்சு. இந்த 2வது 3வது மட்டும் இப்போ ட்ரை பண்ணால் போதும். சரியா? அதை ட்ரை பண்ணுவோமா? என்ன பண்ணலாம் இதில்? எதை எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கோ சார். 2 எடுத்துக்கணுமா? இந்த ஸ்ட்ரக்சர் இதானே கேட்குறாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் தானே? அதாவது எனக்கு எப்படி அவுட் புட் வேணும்னா 1 1 1 2 2 3 இப்படி வேணும். ஓகே சார். முதல்ல என்ன, இப்போ நம்ம இதை ட்ரையாங்கிளாக பார்க்கணுமா ரெக்டாங்கிளாக பார்க்கணுமா? ஸ்கொயராக பார்க்கணும். இப்படி தானே பார்க்கணும். எத்தனை ரூபா எத்தனை காலம்? 3 ரூபா 3. அதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுவோமா? அதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுவோமா? மொத்தம் ரோ எத்தனை? 3. மொத்தம் காலம் எத்தனை? என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது? எத்தனை தடவை பிரிண்ட் ஆகுது? முதல் ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? 3 காலம். 3 காலம் ஃபில் ஆயிருக்கு, கரெக்டா? ஓகே. முதல் ரோல 3 காலம் ஃபில் ஆயிருக்கு, என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு? 1. அது எத்தனை தடவை பிரிண்ட் ஆயிருக்கு? 3. 2வது ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? 2 காலம். 2 காலம் ஃபில் ஆயிருக்கு, வேல்யூ 2, கவுண்ட் 2. 3வது ரோ காலம் 1 பிரிண்ட் ஆயிருக்கு, வேல்யூ 3 பிரிண்ட் ஆயிருக்கு, கவுண்ட் 1. இதுதான் பிரிண்ட் ஆன வேல்யூ. ஓகே. எதை பொறுத்து முடியும் இந்த டிசைன் பேட்டர்ன் வருதுன்னா, ரோவை பொறுத்து தான் வருது. ஓகே சார். இப்படி தானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? 1 1 1 பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு மட்டும் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகே. இப்போ ரோவை பிரிண்ட் பண்ணுறீங்களா காலமையா? ரோவை பிரிண்ட் பண்ணுறோம். ஆ, இப்போ என்ன இதில் சிக்கல் அப்படின்னா, இப்போ இதில் ஒரு ட்ரையாங்கிள் இல்லை. முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்லாம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் தான் இருந்தது. ஒன்று இப்படி இருந்தது, இல்லை இப்படி இருந்தது,
இப்படியும் இல்லை இப்படியும் இருந்தது. ஆனால் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். அதாவது இங்கே வந்து அட்டு சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறோம்னு சொல்லுவோம். இதை நான் எப்படி எழுதுறேன்னா, இதை இன்னும் மொத்தம் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிளில் இதில் ஒன்றுங்கிறத விட்டுருவோம், ரெண்டுங்கிறத விட்டுருவோம், சரியா? இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறேன்னா, இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் ஹேஷ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டுக்கிட்டோம். இப்படி இருக்கிறதா வச்சுக்கிறோம், இப்படி இருக்கிறதா வச்சுக்கிறோம், சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராம பார்க்குறேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி பார்க்குறேன்னா, ரோ ஒன், ரோ ஒன், சரியா? ரோ ஒன்ல எத்தனை அட்டு பிரிண்ட் ஆயிருக்கு? ரோ ஒன்ல அட்டே பிரிண்ட் ஆகல. சரி, ரோ ரோ டூல எத்தனை அட்டு பிரிண்ட் ஆயிருக்கு? ஒரு அட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ரோ த்ரீல எத்தனை அட்டு பிரிண்ட் ஆயிருக்கு? ரெண்டு. சரியா? ஹேஷ் ரோ ஒன்ல எத்தனை ஹேஷ்? மூணு. ரோ டூல எத்தனை ஹேஷ்? ரெண்டு. ரோ த்ரீல எத்தனை ஹேஷ்? ஒன்று. ரோவுக்கும் காலமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு சார். இருக்கா? முதல்ல இந்த மாதிரியான ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாலே இந்த ப்ரோக்ராம் எப்படி பார்க்கணும்னா, லெஃப்ட் டு ரைட் தான் ப்ரோக்ராம் பார்க்கணும். லெஃப்ட் டு லெஃப்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ரைட் சைடு இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆனால் அதை நம்ம ட்ரையாங்கிளாக பார்க்கல. மொத்தம் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிளும் இது இன்னொரு ட்ரையாங்கிளுமா, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆனால் அதை ட்ரையாங்கிளாக பார்க்கல. இப்போ இது என் கண்ணுக்கே தெரிய வேண்டாம். என் கண்ணுக்கு தெரிகிறது இது மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் எம்டி, செகண்ட் லைன் ஒரு அட்டு, தேர்ட் லைன் ரெண்டு அட்டு. ஃபர்ஸ்ட் லைனில் ஜீரோ அட், செகண்ட் லைனில் ஒரு அட், தேர்ட் லைனில் ரெண்டு அட். ஓகே சார். இந்த ப்ரோக்ராம் எனக்கு பண்ண தெரியுமா? இதே தான். இந்த ப்ரோக்ராம் எனக்கு பண்ண தெரியுமா? பண்ணுவோமா? பண்ணும் சார். எப்படி பண்ணுறது? ரோ கூட 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 அட்டோட வேல்யூ கூடுதா குறையுதா? கூடிக்கிட்டே இருக்குது. கூடிக்கிட்டே இருக்கு. ரோவோட வேல்யூ முதல்ல எழுதிடுவோமா? ஓகே சார். ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன். ஓகே. ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ரோ ப்ளஸ் ப்ளஸ், ரோ கூட கூட அட்டு என்ன ஆகுது? கூடிக்கிட்டே இருக்கு. கூடிக்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு பிரிண்டர், இது சரியா? ரோ கூட 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 அட்டு அட்டோட இது கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ உள்ள என்ன பிரிண்ட் பண்ண போறேன்? ரோ பிரிண்ட் பண்ண. ரோவை பிரிண்ட் பண்ண போறேன்? அட்டை தானே பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. அட்டு தானே பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எத்தனை அட்டு பிரிண்ட் ஆகும்? ஜீரோ சார். ரோ கூட கூட, ரோ கூடுனா அட்டும் கூடணும் அப்படின்னா இங்கே காலம் ப்ளஸ் ப்ளஸ் எழுதிக்கிடலாமா? ஓகே சார். ஏன்னா ரெண்டுமே கூடணுங்கிறதுனால காலுக்கும் ரோவுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு சார். என்ன கனெக்ஷன் இருக்கு? இதுதான் கனெக்ஷன். ஓகே சார். இங்கே தானே காலம், அதாவது அட்டு இருக்கிறது தான் காலம். ஃபர்ஸ்ட் ரோவில் அட்டு எத்தனை காலமில் இருக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் ரோவில் இல்லை சார். இல்லை, ஃபர்ஸ்ட் ரோவில் அட்டு ஜீரோ காலமில் இருக்கு. செகண்ட் ரோவில் அட்டு எத்தனை காலமில் இருக்கு? ஒரு காலம். தேர்ட் ரோவில் அட்டு எத்தனை காலமில் இருக்கு? ரெண்டில் இருக்கு. அப்போ காலம் வந்து ரோ கூட 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 காலம் எப்படி இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். ஆகுதா? இங்கே வந்து 1053 ரோ எத்தனை அட்டு இருக்கும்? 1053 இருக்கு சார். 1053 சார். ரெண்டு. ஃபஸ்ட்டு ஜீரோ. ஒன்றுனா ஜீரோ, ரெண்டுனா ஒன்று, மூணுனா ரெண்டு. அப்போ இங்கே 1053னா இங்கே 1052 ரோ தானே, 52 காலம் தானே ஃபில் ஆகிருக்கும். ஓகே சார். அதை தானே எழுதிப்போம். இங்கே அட்டுன்னு எழுதியிருக்கிறது காலம் தானே? ஓகே சார். ரோ ஒன்று தாங்க. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஓகே சார். ஆனால் காலமில் காம்பினேஷன் வந்துடுது, கரெக்டா? ஓகே சார். காலம் ஒன் காலம் டூ மாதிரி வந்துடுது. ஒரு காலம் ஏரியாஸில் அட்டு ஃபில் ஆகிருக்கு, இன்னொரு காலம் ஏரியாஸில் ஹேஷ் ஃபில் ஆகிருக்கு. அப்போ ரெண்டு காலம் மாதிரி வந்துடுது. காலம் ஒன்று இப்படி இருக்குது, காலம் டூ இப்படி இருக்குது. ஆனால் ரோ கூட அதுக்கு இருக்கிற கனெக்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே சார். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ காலமோட ரோவோட வேல்யூ ஒன்னா இருக்கும்போது காலமோட வேல்யூ ஜீரோ அப்படிதான் எழுதியிருப்போம். ஆமாம் சார். இங்கே இன்ட் ஃபார் இப்படி எழுதிக்கலாமா? ரோவோட வேல்யூ ஒன்னா இருக்கும்போது காலமோட வேல்யூ ஜீரோ, ரோவோட வேல்யூ ஒன்னா இருக்கும்போது காலமோட வேல்யூ ஜீரோ.
ரோ கூட 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 காலம் கூடுது. ரோ கூட 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 ரோ கூட 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 காலம் கூடுது. ரோவுக்கும் காலமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு சார். ரோ கூட 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 காலம் கூடுது. அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ. ஓகே சார். ரோவுக்கு ஒரு காலமுக்கு இருக்கிற கனெக்ஷன் இங்கே தான் எழுதணும். இது புரியுதா? இந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ என்ன அவுட் புட் வரும்? இதை காலம் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறவா? காலம் ஒன், காலம் ஒன்னு வச்சுக்கிறேன். என்னோட வசதியா சொல்கிறீங்களா? சொல்கிறேன். சொல்லுங்க. ரோடைய வேல்யூ ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கீங்க சார். சரி. ரோ வந்து கண்டிஷனை செக் பண்ணோம். சரி. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் உள்ளே வரும். சரி. காலம் ஒன்று வந்து ஜீரோன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஒன்று வந்து ரோவோட வேல்யூ விட சின்னதா அப்படின்னு பார்க்கும். ஆமாம். ஜீரோ வந்து ரோவோடைய ஒன்றை விட சின்னதுங்கிறதுனால உள்ளே வந்து அட்டுன்னு பிரிண்ட் பண்ணும் சார். எப்படிதானே? ஆமாம் சார். உள்ளே வந்து அட்டுன்னு பிரிண்ட் பண்ணுமா? ஆமாம் சார். சரி. திருப்பி லூப்புக்குள்ளே போகும். இப்போ வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்பி அட்டுன்னு ப்ரிண்ட் பண்ணுது சார். அடடா, ப்ரோக்ராம் தப்பாக போகிற மாதிரி தெரியுதே. தப்பாக போகுதா சரியாக போகுதா? தப்பாக தான் சார். ஃபர்ஸ்ட் ரோட காலம் அட்டு இருக்கணுமா? இருக்கக்கூடாது சார். ப்ரிண்ட்டை அப்போ இந்த இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் இது வந்துருச்சுல்ல. ஆமாம் சார். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒருவேளை இந்த ஈக்குவல் டு எடுத்து பார்க்கலாமா? ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் ஆகும். ஒரு தடவை மட்டும்தான் அட்டு பிரிண்ட் ஆகுமா? ஈக்குவல் டு எடுத்துட்டோம்னா ஒரு தடவை அட்டு பிரிண்ட் ஆகலாமா? ம், ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகலாமா? ஃபர்ஸ்ட் ரோவோட அட்டு பிரிண்ட் ஆகலாமா? இல்லை சார். ஃபர்ஸ்ட் ரோவில் ஜீரோ அட்டு தானே? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ரோவில் ஜீரோ அட்டு தானே? அப்போ இங்கே அட்டே பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா என்ன மாற்றலாம்? ஒன்று இங்கே மாற்றணும். இங்கே போதுமான அளவு மாற்றியாச்சு. ஓகே சார். அப்படின்னா இங்கே மாற்றலாமா? இங்கே மாற்றலாமா? அங்கே தான் சார். என்ன மாற்றணும்? ரோவோட வேல்யூ ஒன்றுனா ஒரு தடவை ஒன்று. நாலுமோட வேல்யூ ஒன்று வச்சுட்டோம்னா? ஆமாம் சார். இப்போ என்ன வரும்? கண்டிஷன் செக் பண்ணி ஒன் லெஸ் தேன் ஒன்னா? ஆமாம் சார். பிரிண்ட் ஆகாது சார். பிரிண்டே ஆகாது. எம்டி பிரிண்ட் ஆகாது, வெளியில் போயிடும். ஓகே சார். இல்லை இல்லைங்கிறதுனால வெளியில் போய் எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே சார். ஒன்றுமே பிரிண்ட் பண்ணாது. ம். அப்புறமா திருப்பி இப்போ மேலே ரோவோட வேல்யூ ரெண்டு சார். ஆ, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு சார். ஆ, திருப்பி உள்ளே வரும். ஆ, காலம் உடைய வேல்யூ ஒன்று லெஸ் தென் ஆரி லெஸ் தென் டூ அப்படிங்கிறத செக் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகும் சார். அப்போது பிரிண்ட் அட்டை வந்து ஒரு தடவை பிரிண்ட் பண்ணும். நைஸ். திருப்பி காலங்குடைய வேல்யூ ரெண்டுன்னு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு வந்து ரெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும் சார். கர்சர் வந்து இப்போது பிரிண்டர் எனக்கு வந்து ரோவுக்கு போயிடும் சார். இங்கே வந்துருமா? ஆமாம் சார். இப்போ ரோவுடைய வேல்யூ மூணுன்னு இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனவுடனே உள்ளே வரும். இப்போ காலமுடைய வேல்யூ ஒன்று கிரேட்டர் தென் லெஸ் தென் த்ரீயான்னு செக் பண்ணும். ஆமானோடனே அட்டு ஒருத்த ஒன் ஒன் ஸ்ப்ரிண்ட் பண்ணும். திருப்பி காலமுடைய வேல்யூ இப்போ டூன்னு இருக்கும். லெஸ் தென் ரோ த்ரீயான்னு செக் பண்ணுது. ஆமாம், திருப்பியும் அட்டு ப்ரிண்ட் பண்ணும். திருப்பி காலமுடைய வேல்யூ த்ரீ லெஸ் தென் த்ரீயான்னு பார்க்குது. இல்லை அப்படிங்கிறதுனால லூப்பை விட்டு வெளியில் வந்து கர்சர் அடுத்தலேயே போயிடும். ஆமாம் சார். இங்கே வருவோம். ரோடைய வேல்யூ நாலு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீயான்னு பார்ப்பாங்க. சாட்டிஸ்ஃபை இல்லை. இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை முடிச்சிட்டோம். ஆமாம் சார். இப்படி தான் ப்ரோ இப்போ நமக்கு அவுட் புட் இருக்கு. நம்ம அவுட் புட் இப்படி தான் இருக்கு. சரியா? ஓகே சார். இப்படி தான் நமக்கு அவுட் புட் கிடச்சிருக்கு. ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோமா இல்லை ஒன்றுமே எதுவும் பண்ணலையா? ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோம்ல. ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒன்று முடிச்சிட்டோம். ம். ஆனால் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? இது நம்மளோட வசதிக்காக கொஞ்சம் நெருக்கி எழுதிக்கிறேன். சரியா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபார் இன்ட் காலம் அட்டுமே வச்சுருக்கோம் நம்ம புரியறதுக்காக. ஓகே. காலம் அட்டு ஈக்வல்ஸ் டு ஒன், காலம் அட் லெஸ் தேன் ரோவா, காலம் அட் ப்ளஸ் ப்ளஸ். சரிதானே? என்ன தெரியுமா, இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன அவுட்புட் வரணும்னா அந்த அவுட்புட் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த அட்டுமே பிரிண்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணணும்? ஹேஷ் பண்ணணும்.
ஹேஷ் பிரிண்ட் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோல எந்த அட்டுமே இந்த இடத்துக்கு வரும், முதல் தடவை இந்த இடத்துக்கு வரும்போது எந்த அட்டுமே பிரிண்ட் பண்ணாது. ஆனால் கர்சர் அடுத்த லைன் போயிடக்கூடாது. இப்போ நீங்க எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் படி ஃபர்ஸ்ட் லைன் வரும், காலமோட வேல்யூ ஒன்று, ஒன்று லெஸ் தேன் ஒன்னான்னு பார்ப்போம், இல்லை அதனால வெளியில வரும். இங்க ஒண்ணுமே எழுதல, அதனால அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைனுக்கு போய் இங்க போயிடும், அது அடுத்த லைனுக்கு போய் இங்க போயிடும். ஆனா எனக்கு என்னன்னா, அடுத்த லைனுக்கு போறதுக்கு முன்னாடி ஹேஷ் அப்ரிண்ட் பண்ணணும். அடுத்த லைனுக்கு போறதுக்கு முன்னாடி ஹேஷ் அப்ரிண்ட் பண்ணணும், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஒரு அட்டுமே பிரிண்ட் பண்ணாம வெளியில வருது இல்ல, வெளியில வந்துட்டு அடுத்த லைனுக்கு போறதுக்கு முன்னாடி ஹேஷ் அப்ரிண்ட் பண்ணணும். எத்தனை ஹேஷ் அப்ரிண்ட் பண்ணணும்? மூணு தடவை ஹேஷ் அப்ரிண்ட் பண்ணணும். நான் இன்ட் காலம் ஹேஷ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன், ஓகே சார். ரோவுக்கும் காலம் ஹேஷுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? ரோ கூட 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 ஹேஷ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்த வேல்யூல இருந்து ஆரம்பிச்சு எந்த வேல்யூக்கு போகுது? 3 ல இருந்து. அவ்வளவுதான். அப்போ இனிஷியல் வேல்யூ 3, ஓகே சார். இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு. இது ஒன்று கூடுச்சுன்னா இது ஒன்று குறையுது. அப்போ காலம் கிரேட்டர் தேன் ரோ கனெக்ஷன் எழுதணும்ல. காலம் ஹேஷ் கிரேட்டர் தேன் ரோ. இங்கே பெரிய வேல்யூ இருக்கிறதுனால காலம் ஹேஷ் பிளஸ் பிளஸ்ஸா மைனஸ் 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 குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. நீங்க பிரிண்ட் ஹேஷ். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வசதிக்காக அழிச்சிடறேன். உள்ள வருது காலம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. காலம் அட்டை வந்து ரோ கூட கம்பேர் கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ ரோவுடைய வேல்யூ ஒன்று, அட்டோட வேல்யூ 1 சார், 1 ரோவோட வேல்யூ 1 less than equal to less than 1 less than 1. அதனால கண்டிஷன் சாட்டிஸ்பை பண்ணாது. பண்ணல. ஆமா சார். அதனால எந்த லைனுக்கு வரும்? இதுக்குள்ளேயே போகாது. ஆமா சார். அடுத்து ஃபார்க் வந்துரும். அடுத்த ஃபார்க் வந்துரும். நைஸ். சொல்லுங்க. இப்போ இன்டிஜர் காலம் ஹாஷ் உடைய வேல்யூ 3 னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. காலம் ஹாஷ் உடைய வேல்யூ 3 னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 3 னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்போ காலமுடைய ஹேஷ் வந்து ரோ கூட கனெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிஷனை செக் பண்ணுது. ரோவுடைய வேல்யூ 1, 3 கிரேட்டர் தென் 1 செக் பண்ணுது. ஆமா அப்படிங்கும்போது ஹேஷுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஹேஷுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணிருமா? சரி, ஹேஷோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுச்சு. திருப்பி லூப்புக்குள்ள போகும். காலமுடைய வேல்யூ இப்போ 2 இருக்கும் சார். காலம் ஹேஷுடைய வேல்யூ 2 இருக்கும். 2 கிரேட்டர் தென் 1. ஆமா சார். திருப்பியும் ஒரு தடவை ஹேஷ் பிரிண்ட் பண்ணுவோம். ஹேஷ் பிரிண்ட் பண்ணுவோம். திருப்பி ஒரு தடவை வரும். காலமுடைய வேல்யூ 1 இருக்கும். 1 கிரேட்டர் தென் 1 1 கிரேட்டர் தென் 1 பாக்கும். இல்லங்கும்போது வெளியில ஒரு ஹேஷ் பிரிண்ட் பண்ணாது. ஆனா பிரிண்ட் பண்ணனும்னா இந்த லைன்ல எல்லாம் மாத்தலாம். கண்டிஷன்ல காலம் ஹேஷ்ங்கற இடத்துல இங்க தானே என்னன்னு மாத்தணும். காலம் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அவ்வளவுதான். இந்த இடத்துல எல்லாம் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா வரும். ஓகே சார். ஆமாவா? இன்னொரு ஹேஷ் பிரிண்ட் ஆயிடுமா? திரும்ப மேல போகுமா? ஆமா சார். இப்போ காலமோட வேல்யூ 0 0 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1? இல்ல சார். இல்லையே. அப்ப வெளியில வந்துருமா? ஆமா சார். அப்ப கர்சர் இங்க அடுத்த லைனுக்கு போயிருமா? ஆமா சார். கர்சர் இங்க நிக்குமா? திரும்ப மேல போகுமா? ஆமா சார். இப்போ ரோவோட வேல்யூ 2 சார். இங்க மாத்திக்கலாமா? ரோவோட வேல்யூ 2 னு மாத்திக்கலாமா? 2 less than or equal to 3 ஆ? ஆமா சார். ஆமாவா? உள்ள வருமா? ஆமா சார். காலமோட வேல்யூ காலம் அட்டோட வேல்யூ 1 சார். 1 சரி. 1 less than 2 தானே? ஆமா சார். ரோ தானே? ஆமா. அப்ப உள்ள வருமா? வராது சார். வராதா? வரும் சார். வரும். ஓகே சார். வருமா? அட்ட பிரிண்ட் பண்ணு சார். அட்ட பிரிண்ட் பண்ணுமா? ஆமா சார். நைஸ். திருப்பி அடுத்து திரும்ப மேல போகுமா? ஆமா சார். இப்போ காலம் அட்டோட வேல்யூ 2 இருக்கு சார். 2 னு மாறும். 2 less than 2 ஆ? இல்ல சார். இல்லையே. 2 less than 2 இல்லையே. இல்ல சார். அப்ப என்ன ஆகும்? அடுத்த லூப்க்கு வரும் சார். அவ்வளவுதான். அப்போ அடுத்த லூப்புக்கு இங்க வந்துருமா? ஆமா சார். இப்போ காலம் ஹேஷோட வேல்யூ 3 சார். 3 greater than or equal to 2. 2 சூப்பர்.
3 greater than or equal to 2 னு மாத்துவோம். ஆமா சார். ஆ ஆமாவா? ஆமா சார். உள்ள வருவோமா? வந்து ஹாஷ் பிரிண்ட் பண்ணுவோமா? ஆமா சார். ஆ இப்போ காலங்களுடைய வேல்யூ 2 னு இருக்கு சார். 2 2 greater than or equal to 2 ஆ? ஆமா சார். ஆமாவா? ஆமா. இன்னொரு ஹாஷ் பிரிண்ட் பண்ணுவோமா? ஆமா சார். அவ்வளவுதான். அடுத்து மேல போவோமா? ஆமா. இப்போ காலம் ஹாஷோட வேல்யூ 1 சார். 1 1 greater than or equal to 2 ஆ? இல்ல சார். இல்லை. வெளியில வந்துருவோமா? ஆமா சார். அடுத்த லைன் போயிருவோமா? ஆமா சார். கர்சர் இங்கே வந்துருவோமா? ம். இப்போ மேல போவோமா? ஆமா சார். இப்போ ரோவோட வேல்யூ 3 னு இருக்கு. 3 ரோவோட வேல்யூ 3 3 கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஆ? ஆமா சார். ஆமா உள்ள வருவோமா? ம். காலமோட வேல்யூ 1 சார். 1 1 லெஸ் தென் 3 ஆ? ஆமா சார். ஆமா உள்ள வருவோமா? ஒரு அட்ட பிரிண்ட் பண்ணுவோமா? ஆமா சார். திரும்ப மேல போவோமா? ம். காலம் ஹாஷோட அட்டோட வேல்யூ 2 சார். 2 2 லெஸ் தென் 3 ஆ? ஆமா சார். உள்ள வருவோமா? ம். ஒரு அட்ட பிரிண்ட் பண்ணுவோமா? ஆமா சார். திரும்ப மேல போவோமா? என்ன வரும்? சாட்டிஸ்ஃபை பண்ணா சார். வெளியில வந்துருவோமா? இங்கே வருவோமா? சொல்லுங்க. காலம் ஆஷோடைய வேல்யூ 3 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் வந்து 3 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 ஆன்னு செக் பண்ணோம். ஆமா அப்படிங்கிறதுனால ஹேஷ் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணும் சார். அவ்வளோதான். நம்ம நினைச்சது நம்ம சாதிச்சிட்டோமா? ஆமாம் சார். எப்படிங்கிறது புரியுதா? எப்படி பார்க்கணுங்கிறது புரியுதா? அவ்வளோதான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இடத்துல அட்டுக்கு பதிலாக ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணாங்க. ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் எம்டி ஸ்பேஸ் பண்ணிட்டாங்க சார். எப்படி பிரிண்ட் ஆகுமா? ம். நான் நினச்ச ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சா? நான் நினச்ச ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சா? அவ்வளோதான். எப்பவுமே இந்த மாதிரியாக கொடுக்கும்போது இதை ஸ்பேஸ் அதுக்காக தான் இதை ட்ரையாங்கிளாக பார்க்காதீங்க ட்ரையாங்கிளாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறது. ட்ரையாங்கிளாக பார்த்தோம்னா இது ஒரு ஸ்பேஸ், இது இதை எப்படி பார்க்குறதுனே தெரியாது. இதை நம்ம பார்க்க வேண்டியது ரெக்டாங்கிளாகவும் ஸ்பைராகவும் தான். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள், இந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளும் சேர்ந்து நமக்கு இது கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது முதல்ல எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிளை தானே ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்த ட்ரையாங்கிளை தானே அதுக்கடுத்து எழுதியிருக்கோம். இந்த லூப்பில் பிரச்சனையே கிடையாது. இந்த சிவப்பு கலரில் எழுதியிருக்கிற லூப்பில் பிரச்சனையே கிடையாது. அது எத்தனை ரோங்கிறத சொல்லப்போது, எத்தனை ரோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எத்தனை ரோங்கிறத சொல்ல போது, பிரிண்டில் நான் போட போது முடிஞ்சுது. உள்ளே உள்ள லூப்புக்கும் வெளியில் உள்ள லூப்புக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதை இங்கே எழுத போகிறோம். அந்த கனெக்ஷன் லெஸ் தேனா கிரேட்டர் தேனா கிரேட்டர் தேனா ஈக்குவல் டுவா, அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிடலாம். ஓகே சார். முடிஞ்சுதா? ம். நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார். இதை எழுதிக்கிடலாமா? ம். இதை எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பிரிண்ட் ஹாஷ் இருக்குல்ல, இந்த இடத்துல பிரிண்ட் காலம் ஹாஷ் அப்படின்னு கொடுத்தா வேல்யூ பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஓகே. அப்படி பிரிண்ட் ஆனா என்ன பிரிண்ட் ஆகுது, என்ன ரிசல்ட் வரும், இது நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டோம். இன்னொன்னு, அதே இடத்துல அதுக்கு பதிலா பிரிண்ட் ரோல் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும். இதில் நிறைய கற்றுக்கிடணும் நம்ம. இந்த இடத்துல இப்படி கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும், இப்படி கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும், இப்படி கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும், இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும், கிரேட்டர் தேன் கொடுத்தா என்ன, அதாவது இது நான் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன். நீ உங்களுக்கு கிடைக்க போகிற ரெண்டாவது ப்ரோக்ராம் இது, மூணாவது ப்ரோக்ராம் இது, நாலாவது ப்ரோக்ராம் ஒருவேளை இங்கே லெஸ் தேன் 3 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அவுட்புட் வரும். இது நாலாவது ப்ரோக்ராம். எல்லாத்தையும் பச்சை கலர்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒண்ணு ஆல்ரெடி என்ன பண்ணிருந்தீங்க. அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இங்க ஈக்குவல் டு சிம்பிள் இல்லைன்னா, அதாவது காலம் ஹாஷ் கிரேட்டர் தேன் ரோன் இருந்தா என்ன அவுட்புட் வரும். நம்மளோட கோல் வந்து இந்த பேட்டர்னை கொண்டு வர்றதா, லூப்பிங்க நல்லா அப்ளை பண்ண கத்துக்கிட்டதா. லூப் நல்லா அப்ளை பண்ண கற்றுக்கிட்டால் பேட்டர்னை கொண்டு வந்து பேட்டர்னை கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த மாதிரி விதவிதமான அட்டம்ப்டாக தான் நம்ம எடுக்கணும். ஆ இந்த அவுட் புட் வந்துருச்சு, நான் இன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சந்தோஷப்படுறது இல்லை. சரி தானே? இதை உட்காந்து நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு திருப்பி ஒரு தடவை அந்த ரோ காலம் எழுதிருக்கீங்கல்ல, அதை திருப்பி ஒரு தடவை எப்படி பார்க்கணுன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, ரோவில் எந்த சந்தேகமும் இல்லை. மொத்தம் 3 ரோ, 1 2 3 3 ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காலம் வந்து இது வரைக்கும் எப்படி நமக்கு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இப்படி பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது 1 1 2 1 2 3 பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா ஹேஷ்
இல்லைனா ஸ்டார் ப்ரோக்ராம், ஸ்டார் 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 இப்படி பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் தான், இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் பத்தின கவலை இல்லை. அப்போ வெறுமனே காலம்ல வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் ஃபில் ஆகுது, வேற எந்த வேல்யூவும் ஃபில் ஆகல காலம்ல. ஆனா இங்க அப்படி இல்லை, காலம்ல ரெண்டு வேல்யூ ஃபில் ஆகுது, ஒன்னு ஹேஷ் ஃபில் ஆகுது, இன்னொன்னு அட்டு ஃபில் ஆகுது. அப்போ காலமே ரெண்டா மாறிடுது, காலம் ஒன் அட்டு, காலம் டூ ஹேஷ், இப்படி ரெண்டா மாறிடுது. இப்படி ரெண்டா மாறும்போது அப்போ ஒவ்வொரு காலமுக்கும் ரோக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னங்கிறத நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, அது எங்க இருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ இடது பக்கம் இருக்கிறது தான் நான் முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் தான் அது மேல் ரோல இருக்கே இது கீழ் ரோல இருக்கே அது கணக்கிலேயே கிடையாது. இடது பக்கத்துல இருக்கிறது முதல்ல, வலது பக்கத்துல இருக்கிறது ரெண்டாவது, அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். நான் சொல்ற புரியுதா? அவ்வளவுதான். அப்புறமா அட்டுன்னு போட்டு வச்சுக்கிறேன். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளா பாக்குறேன், இது ஒண்ணு பாக்குறேன். அப்போ இதுக்கும் ரோக்கும் என்ன கனெக்ஷன்? ரோ ஒன்னா இருக்கும் போது அட்டு எத்தனை பிரிண்ட் ஆகுது, ரோ ரெண்டா இருக்கும் போது காலம் ஒன்னு எவ்வளவு ஃபில் ஆகுது, ரோ மூணா இருக்கும் போது காலம் ஒன்னு எவ்வளவு ஃபில் ஆகுது, ரோ ஒன்னா இருக்கும் போது ஹேஷ் அதாவது காலம் டூ எவ்வளவு ஃபில் ஆகுது, ரோ டூவா இருக்கும் போது காலம் டூ எவ்வளவு ஃபில் ஆகுது ஹேஷ், ரோ த்ரீயா இருக்கும் போது இது எவ்வளவு ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த கனெக்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கனெக்ஷனை தான் ப்ரோக்ராம மாத்த போறேன். ரோ ஒன்னுல இருந்து ரோ மூணு வரைக்கும் பிளஸ் பிளஸ் எழுதியாச்சு. காலம் ஜீரோ ஃபர்ஸ்ட் ரோல ஜீரோல இருந்து ரெண்டு வரைக்கும் வருது, அதனால தான் இங்க லெஸ் தேன் சிம்பிள் போட்டுக்கிறேன். முதல்ல ஜீரோல இருந்து தான் ஆரம்பிச்சேன், அந்த ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால இப்படி மாத்திக்கிட்டேன். ஜீரோ ஒன்னு ரெண்டுன்னு இது கூடிக்கிட்டே போகுதா இல்லையா? அப்போ காலம் அட்டு வந்து பிளஸ் பிளஸ் வரணுமா மைனஸ் மைனஸ் வரணுமா? பிளஸ் 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 தான் வரணும், சரிதானே? அதுக்கும் ரோவுக்கும் கனெக்ஷன் இருக்கா? அப்போ அந்த கனெக்ஷன் இங்கே எழுதிடணுமா? இங்கே ஜீரோன்னு எழுதிட்டு பின்னாடி தேவைப்படும் போது ஒன்று மாற்றிக்கணும். இங்க மூணு ரெண்டு ஒன்னு, ரோ கூட 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 காலம் டூ கூட தான் குறையுதா? குறைஞ்சிக்கிட்டே வருது. ரோவுக்கும் காலமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? அப்போ ரோ கூட 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 ரோ பிளஸ் பிளஸ்னா இங்கே மைனஸ் மைனஸ் வரணுமா? அதை எழுதிட்டேன். ரோவுக்கும் காலமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? அதை எழுதிட்டேன். அதோட இனிஷியல் வேல்யூ மூணா? அதையும் எழுதிட்டேன். இதுதான் எனக்கு, இதான் ப்ரோக்ராமா நான் மாத்துறேன். ஓகே, அதுல எனக்கு ஏத்த மாதிரி இங்க ஜீரோ ஒன்னு மாத்துறதோ, இங்க கிரேட்டர் தேன் பதிலா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மாத்துறதோ, ப்ரோக்ராமோட அவுட்புட்டுக்கு நான் அவுட்புட்டை பார்த்துக்கிட்டே வரேன். நான் பண்ற ப்ரோக்ராமும் அவ வர்ற அவுட்புட்டும் ஒன்னா இருக்கா, எதிர்பார்க்கப்பட்ட அவுட்புட் வருதா அப்படிங்கறத பாக்குறேன். வரலங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஓகே, நான் சொல்ற புரியுதா? அப்போ இந்த பேட்டர்ன் நம்ம கத்துக்கிட்டோம் சொல்லவும் அவ்வளோதான். இதை எழுதி வச்சுக்கோங்க, அடுத்தது பார்ப்போம். இதுக்கு என்ன, இதை எழுதிட்டு இதுக்கு உண்டான அவுட் புட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த